ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் பார்த்துருக்கிறான்னு சொல்லிட்டு தமிழ் நான் உங்கள் ஹரிவித்தார் டிஎஸ். ஹவுட் ஒரு சீரீஸோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஹவுட் ஒர்க்ஸ் வீடியோஸை நீங்கள் பார்க்குறேன்னா மேலே இருக்க ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வீடியோ வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமைக்கிடுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணுற ஜெராக்ஸ் மிஷின் பல காலங்களாக பல விதமாக மாற்றம் அடைஞ்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜெராக்ஸ் மிஷினாக மாறி இருக்கு. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இதோட உண்மையான பேர் ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. ஆமாங்க, இதோட உண்மையான பேர் ஃபோட்டோ காப்பி மிஷின். இதை முத முத கமர்ஷியலாக அறிமுகப்படுத்தின கம்பெனியோட பேர் தான் ஜெராக்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி அறிமுகப்படுத்தின மிஷின் என்பதால் காலப்போக்கில் ஜெராக்ஸ் மிஷின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம வாழ்வோடு இணைஞ்சிருக்கு. அது மாதிரி விஷயங்களை நம்ம சேனலில் சொல்கிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு, வீடியோக்குள்ளே போகுமா? வர ஜெராக்ஸ் மிஷினுக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஹாலஜன் லேம், ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் ட்ரம், ஒரு டோனர், கன்வேயர் பெல்ட்டு, அதாவது பேப்பர்ஸை உள்ளே லோட் பண்ணுற பெல்ட்டு, அவ்வளோதான் இதோட காம்பனன்ஸ். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம பேப்பரை இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பட்டனை அழுத்தின பிறகு ஹாலஜன் லேம்பில் இருந்து லைட் பீம் அந்த பேப்பரோட அப் டு பாட்டம் வரையும், அதாவது முழுசாக கவர் பண்ணிடும். அதோட ஹாலஜன் லேம்பில் இருந்து வர பீம் அந்த மெட்டல் ரோலரில் விழுது. இங்கே தான் அந்த மேஜிக் நடக்குது. அதாவது ஒளி பேப்பரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லைட் எலக்ட்ரான்ஸ் வெளிவிடப்படுது. அந்த எலக்ட்ரான்ஸ் ரோலரில் படும்போது அது ரோலரில் செலினியம்ன்ற மெட்டலால் ஆனது, அதனால் அந்த மெட்டல் மேலே ஒட்டிக்குது. அந்த மெட்டல் ஒரு குறை கடத்தி ப்ளஸ் மற்றும் மைனஸை சேர விடாத மாதிரி இன்சுலேட்டராக வேலை பார்க்குது. இன்சுலேட்டர்னால் என்னென்ன, ஏற்கனவே டச் ஸ்க்ரீன் எப்படி வேலை செய்யுதுன்ற வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டனை கொடுக்குறோம், மறக்காமல் பார்த்துருங்க. அந்த செலினியம் மெட்டல் டார்க் சர்ஃபேஸில் மட்டும் தான் இன்சுலேட்டராக வேலை செய்யும். இப்போ நம்ம காப்பி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை அதை பற்றி பார்ப்போம். இந்த ஏ போட்ட பேப்பரில் ஒயிட் ஏரியா ஸ்லைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிளாக் ஏரியா ஸ்லைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட் அந்த மெட்டல் ரோலரில் படும்போது எலக்ட்ரான்ஸ் அந்த பிளாக் லெட்டர்ஸோட ஷேப்புக்கு மாறிடும், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷேடோவாக அது மாறிடும். அந்த மெட்டல் ரோலர் ரொட்டேட் ஆகி டோனர்கிட்ட போகும். அந்த டோனர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகி இருக்கும், நேர்மின் துகள்களை வெளிவிடும். பிளாங்க் பேப்பர் பேப்பர் பெல்ட் வழியாக உள்ளே வரும், அந்த ஷேடோ அப்படியே பேப்பரில் விழுந்துடும். அந்த பேப்பர் ரெண்டு ஹாட் ரோலர்ஸுக்கு இடையில் போகும்போது அந்த பேப்பர் பிரிண்ட் ஆகிடும். இறுதியாக நமக்கு தேவையான ஜெராக்ஸ் காப்பி கிடச்சிரும். இவ்வளோ வேலை நடந்து தான் ஜெராக்ஸ் காப்பி நமக்கு கிடைக்கிது. ஆனால் நம்ம கடைக்காரர்கிட்ட ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம்னு பரப்போம். இனிமேலாவது நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சேனல் லோகோ பக்கத்தில் இருக்க சிவப்பு பட்டனை அமைக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க மணியை அடிச்சு விட்டு போனாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எண்டு கார்டில் இருக்க வீடியோஸையும் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.